20 August 2022 நம்ம காலேஜ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் வந்திருக்கோம் ராமச்சந்திரா தாங்க ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய காலேஜ் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள போனா செம்ம க்ரௌடுங்க அப்புறம் என்னன்னு கேட்டா கல்ச்சரல் ஈவெண்ட் ஏதோ போயிருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் பைக்க பார்க் பண்ணிட்டு வந்தோம்லாம் சொல்லிட்டு போனா அங்கங்க நிறைய பார்க்கிங் இருக்கு அதை விட நான் ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்தாங்க அவ்வளவுதான் அங்கேயே தோத்துட்டு கல்ச்சரல் சட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு போனா காலேஜ் ஐடி கார்டு வேணும் அதுக்கு நான் இப்போ போய் அட்மிஷன் போறது இந்த காலேஜ்ல வித்தின் ஹாஃப் அன் அவர்ல ஐடி கார்டு எப்படி ரெடி பண்ணி எம்பிபிஎஸ் படிக்காமே அங்க பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டுட்டு உள்ள போய் வந்து பார்த்தா என்னடா இது வசனமே புரியல வசனமடா முக்கியம் படத்தை பாடுறா அப்படின்னா கல்ச்சரல்ஸ் எல்லாம் வேற லெவல பண்றாங்க அதான் சொன்னேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு படிச்சா ராமச்சந்திரா தான் படிக்கணும் திடீர்னு பார்த்தா ஜெயம் ரவி சார் இன்ட்ரோ கொடுக்குறாரு அப்படியே டான்ஸ் எல்லாம் நிறைய பேர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமா டிஜே எல்லாம் நான் வேற லெவல்ல சொல்லுவாங்க பயங்கரமா போட்டாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சரல்ஸ் 6 days நடக்குமா நம்ம வந்தது பாத்தீங்கன்னா ஃபைனல் டே இருந்தாலும் அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையலங்க ஆனா நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அதனால சாப்பிடலாம் சொல்லிட்டு வெளியே போனா நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் கிமா ஃபிராங்கி ட்ரை பண்ணா செம்மையா இருந்துச்சுங்க ரியலா செம்ம வறுத்து அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ண நினைச்சிட்டே இருந்தேன் இந்த ஐஸ்கிரீம் இங்க இருந்துச்சா அதை எப்படி நான் விடுவேன் அந்த கலர்ஸ் எல்லாம் ஐஸ்ல ஊத்தி அப்பல கொஞ்சம் சிறப்பா ஊத்தி அதை டிப்பரி சாப்பிடும் போதே வேற லெவலுங்க இதெல்லாம் எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணது அதோட இப்பதான் சாப்பிடுறேன் ஃபைனலா ஒயிட் சாக்லேட் வேஃபர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே அவள் தான் போல ஈவெண்ட் சரி கிளம்பலாம்னு நினைச்சா ஆனா நாங்க கிளம்பல அப்போதான் ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க பயங்கரமான பவுலர் கிரிக்கெட்டர் கூட சொல்லலாம் டி நடராஜன் வரன்னு சொன்னாங்க அப்படி அப்ப எப்படி இந்த இடத்துட்டு நாங்க கிளம்புவோம் ஆனா என்னன்னு தெரியல அப்போ பார்த்து சரியான மலைங்க மலையிலயும் அப்படியே உள்ள வந்து சார பார்த்தா அது மட்டும் இல்ல ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் சொன்னாரு அது என்னன்னா அவர் செம்மையா பவுலிங் போடுவார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் எம் எஸ் தோனிக்கு பவுலிங் பண்ணவரை மட்டும் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ண சொன்னாரு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சுங்க என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க நீங்க நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய காலேஜுக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்னா முதல் காரணம் என்னுடைய உழைப்பு அது நீங்க ஃபைனலா நம்ம வந்துட்டு போனது கடையாளமா பிபி ஜெர்னின்னு செதுக்கியாச்சு இந்த காலேஜ் சீரிஸ்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் காலேஜ் நான் ராமச்சந்திரா கண்டிப்பா சொல்லுவேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை